அரசு வேலை ஒன்றை குறிக்கோளாக கொண்டு போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் கணியன் புத்தகத்தின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பாடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸு. சயின்ஸு அப்படின்னா முதல்ல என்ன, எப்படி, எந்தெந்த டாப்பிக்கில் எத்தனை கொஸ்டின் வருது, எவ்வளவு வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறணும். முதல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ போட்டித் தேர்வில் வந்து சயின்ஸு படிக்காமல் நம்ம போஸ்டிங் அடிக்க முடியுமா அப்படின்றது கேள்விக்குறியான ஒன்று தான். பார்த்தீங்க அப்படின்னா சயின்ஸில் 18லேருந்து 22 கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 18லேருந்து 22 கொஸ்டின்னா எப்படி வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபிசிக்ஸ்னால் 4 to 5 கொஸ்டின், கெமிஸ்ட்ரி அப்படின்னா 4 to 5 கொஸ்டின், பாட்னினா 4 to 5, ஜுவாலஜினா 4 to 5. சயின்ஸு அப்படின்னு நினச்சோடனே எல்லோரும் கடல் அப்படின்னு நினச்சி அந்த பக்கமே போக மாட்டோம். ஆனால் கண்டிப்பாக அது ரொம்ப எளிமையாக மார்க் எடுக்கக்கூடிய ஏரியாக்களில் அதுவும் ஒரு ஏரியா. அதுலேயும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பர்டிகுலராக ரொம்ப மேக்ஸ் மாதிரியே ஈஸியாக கோத்ரூ பண்ணி புரிஞ்சு படிச்சுட்டிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக ஒரு அங்கே கேட்கக்கூடிய ஒரு 18 மார்க்கில் ஒரு 7 to 8 மார்க் நீங்கள் ஈஸியாக மதிப்பெண் வாங்கிடலாம். பாட்னி ஜுவாலஜி நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதுலேயும் ஈஸியாக மார்க் வாங்கிடலாம். பாட்னி அப்படின்றது நம்மளை சுற்றி உள்ள அந்த தாவரங்களை பற்றி தான் படிக்கிறோம். ஜுவாலஜி அதில் ரொம்ப 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 எளிமையானது. நம்ம ஹியூமன் பாடி நம்மகிட்ட இருக்கதே நம்ம தெரிஞ்சுக்கிறல அப்படின்னா எப்படி மார்க் வாங்க முடியும்? அதனால் நம்ம உடம்பில் என்ன மாதிரி இருக்குது, என்னென்ன பார்ட் இருக்குது, அதனுடைய அதில் என்னென்ன வேலைப்பாடுகள் இருக்குது, கூடுனா என்ன, குறைஞ்சா என்ன, எது எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் ஜுவாலஜி. ஒவ்வொரு ஏரியாவிலையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா செலக்டடாக தான் கொஸ்டின் வருது. இப்போ ஜுவாலஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா வரக்கூடிய 4 அல்லது 5 கொஸ்டினில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஸ்டின் இல்லாமல் எது இருக்காது அப்படின்னா நோய்கள்லேருந்து கொஸ்டின் இல்லாமல் இருக்காது. நீங்கள் எந்த ஒரு இயர் கொஸ்டினையும் எடுத்து பாருங்கள், நோய்கள் இல்லாமல் இருக்காது. நோய்கள் டாப்பிக்கிலேருந்து கொஸ்டின் வினாக்கள் வராமல் இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஹார்மோன்ஸ், ஹார்மோன்ஸு அப்படியே ரெண்டு பக்கமே இருக்குது. ஹார்மோன் தாவர ஹார்மோன், விலங்கு ஹார்மோன்ஸ். விலங்கு ஹார்மோன் அப்படின்றது நம்ம மனிதர்கள் தான் ஒரு வகையான விலங்குகள். விலங்கு ஹார்மோன்ஸ் அப்படின்னா ஒரு 7 வகையான ஹார்மோன் இருக்குது. அது எங்கே இருக்குது, அதனுடைய கூடுனா என்ன பிரச்சனை, குறைஞ்சா என்ன பிரச்சனை வரும், என்னென்ன நோய்கள் வருது அப்படின்றது தான். மூணாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜுவாலஜியில் இருந்து என்ன கொஸ்டின் வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதயம். இதயம் நம்மகிட்ட இருக்க இதயம் தான். இதயத்தில் அப்படின்னா அந்த ரத்த ஓட்டம் எப்படி நடக்குது, ரத்த வகைகள் என்னென்ன இருக்குது, யார் என்ன கண்டுபிடிச்சா, ஆன்டிஜென் இல்லாத ரத்தம், ஆன்டிபாடி இல்லாத ரத்தம், இவ்வளோ தான் கொஸ்டின். சிம்பிளாக ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் வச்சு படித்தீங்க அப்படின்னாலும் ஈஸியாக கோத்ரூ பண்ணிவிட்டு மதிப்பெண் எடுத்துடலாம். அதுலேயும் நோய்களில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின்லேருந்து கொஸ்டின் வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு 10 விட்டமினுடைய கெமிக்கல் நேம் படிக்க போகிறீங்க, அதனுடைய குறைபாட்டினால நோய்கள் படிக்க போகிறீங்க. அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்தோம் அப்படின்னா கெமிஸ்ட்ரி வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பீரியாடிக் டேபிள் தனிம வருஷ அட்டவணையிலேருந்து வினாக்கள் இல்லாமே இருக்காது. ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக உண்டு. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா அமிலக்காரங்கள்லேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக ஒரு வினா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா கார்பன் சேர்மங்களை வச்சு ஒரு கொஸ்டின் இருக்கும். இவ்வளோ தான், 3 கொஸ்டின் ஈஸியாக ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு ½ அன் அவர் படித்தாவே ஈஸியாக மார்க் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா பாட்டனி. பாட்டனி நம்ம சுவாசித்தலுக்கு எப்படி ஆக்சிஜன் இல்லையோ அது மாதிரி பாட்டனியில் சுவாசம் இல்லைன்னா அந்த கொஸ்டினுக்கு உயிரோட்டம் இருக்காதா என்னன்னே தெரியல, சுவாசத்தில் இருந்துருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா செல் பயாலஜிலேருந்து ஒரு கொஸ்டின். செல் பயாலஜிலேருந்து 3 கேட்டகரியில் கேட்கலாம். ஒன்று செல் நுண்ணுறுப்புகளை வச்சு கேட்பான். செல் நுண்ணுறுப்புகள் இப்போ செல்லின் ஆற்றல் நாணயம் எது அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா செல் பகுப்பு, எத்தனை வகையான செல் பகுப்பு இருக்குது, எதில் அதில் புதிய செல், ஒவ்வொரு செல் பகுப்புலையும் எத்தனை புதிய உயிரினங்கள் உருவாகுது, இது ரெண்டாவது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பொருளாதார முக்கியத்துவம், ஒரு தாவரத்தை கொடுத்துட்டு அதனுடைய பொருளாதார முக்கியத்துவம் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் 4வது உணவூட்ட முறைகள், உணவூட்ட முறைகளில் எது, தற்சார்பு உணவூட்ட முறை, பிரசார்பு உணவூட்ட முறை, இவ்வளோ தான் பாட்னி அப்படின்றது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபிசிக்ஸு. ஃபிசிக்ஸில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக மதிப்பெண் எடுக்கக்கூடியது அப்படின்னு பார்த்தோம்னா யூனிட்டு. உதாரணத்துக்கு விசையின் அலகு எது அப்படின்னு கேட்பாங்க, நியூட்டன். விசையின் அலகு நியூட்டன். இதிலேருந்து இப்படி யூனிட்லேருந்து ஒரு கொஸ்டின் வரும். அதுக்கப்புறம் சவுண்டு லைட்லேருந்தே மேக்ஸிமம் கொஸ்டினை முடிச்சிடுறாங்க. 2 கொஸ்டின் வந்துடுது, 3 கொஸ்டின் முடிஞ்சு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வெப்பவியல், மின்னோட்டவியல், மின்சாரவியலில் சேர்ந்து ஒரு கொஸ்டின் வருது. இவ்வளோதான் செலக்டடாக ஒரு 20 தலைப்புங்க கீழே படித்தோம் அப்படின்னா சயின்ஸில் 20 மார்க்கு எளிமையாக எடுத்து பாஸ் பண்ணி நமக்கு தேவையான போஸ்டிங்கை தேவையான இடத்துல நல்ல மதிப்பெண்ணை வாங்கி எடுத்துகிட்டு போயிடலாம். சரிங்களாயா? அதனால் சயின்ஸு அப்படின்றது முன்னாடி எப்படி நினச்சிங்களோ கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சோன்னா அது கஷ்டமாக தான் இருக்கும். எதையுமே எளிமைன்னு நினச்சி படித்தோம் அப்படின்னா தான் வரும். வராதுன்னா அது வராமையே போயிடும். அப்போ ஒவ்வொரு நாங்கள் இப்போ தொடர்ச்சியாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த 20-25 டாபிக் வந்து ரெகுலராக வந்து ஒவ்வொரு டாப்பிங்கில் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணுவோம். இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு வந்தீங்கனாவே எளிமையாக அவங்க சயின்ஸில் இது தான் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு என்னால் ஊர்ஜிதமாக சொல்ல முடியும். இதுதான் கொஸ்டினாக வரும். அந்த இதை அந்த வீடியோ மட்டும் பார்த்துக்கிட்டு வாங்க. எளிமையாக சயின்ஸில் மினிமம் உங்களால் ஒரு 15 மதிப்பெண்ணுக்கு மேலே எடுத்துடலாம்.
சரிங்களா? வாங்க, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பாடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜுவாலஜி. ஜுவாலஜியில் ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதயம். ஃபஸ்ட்டு நம்ம இதயம் பார்க்க போகிறோம்ப்பா. ஃபஸ்ட்டு இதயம் அப்படின்னா முதல்ல எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இதயம் எங்கேயா இருக்குது? இரண்டு நுரையீரலுக்கு இடைப்பட்ட, இது ஒரு நுரையீரல், இது ஒரு நுரையீரல், இரண்டு நுரையீரலுக்கு இடைப்பட்ட பார்ட்டுக்கு பேர் என்ன அப்படின்னா மீடியாஸ்டினம். எங்கே இருக்குது? மீடியாஸ்டினம் பார்ட்டில் இருக்குது. நுரையீரல்களை சுற்றியுள்ள உறை அப்படின்னு கேட்டால் ஃப்ளூரா, ஃப்ளூரா நுரையீரல்களை சுற்றியுள்ள உறை. இரண்டு நுரையீரலுக்கு இடைப்பட்ட பார்ட் அப்படின்னா மீடியாஸ்டினம், அங்கே தான் இதயம் இருக்குது. இதயம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இதயத்தில் வேறு என்னெல்லாம் கொஸ்டின் வரலாம் அப்படின்னா இதயம் எப்படி செயல்படுது, ஒரு இதயமானது எப்படி செயல்படுகிறது அப்படின்றதெல்லாம் கொஸ்டின் வரும். அந்த இதயம் எப்படி செயல்படுகிறது அப்படின்றத நம்ம விரிவாக பார்ப்போம். முதல்ல இதயத்தில் எத்தனை அறைகள் இருக்குது எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். இதயத்தில் எத்தனை, இதயத்தை சுற்றியுள்ள உறைக்கு பேர், முதல்ல உறைகள் தெரிஞ்சிருக்கணும். இதயத்தை சுற்றியுள்ள உறைக்கு பேர், இந்த ஒட்டு மொத்தமாக இதயத்தை சுற்றியுள்ள உறைக்கு பேர் அப்படின்னா பெரிகார்டியம். இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இரட்டை சுவரினால் ஆன உறை. இதயத்தை சுற்றியுள்ள உறைக்கு பேர் என்ன? பெரிகார்டியம். இது எத்தனை சுவர் அப்படின்னா இரட்டை சுவர்களினால் ஆன உறை. பெரிகார்டியம் வேற, பெரியாஸ்டியம் வேற. பெரியாஸ்டியம் அப்படின்றது என்ன அப்படின்னா எலும்புகளை சுற்றியுள்ள உறைக்கு பேர். எலும்புகளை சுற்றியுள்ள உறைக்கு பேர் என்னது அப்படின்னா எலும்புகளை சுற்றியுள்ள உறைக்கு பேர் பெரியாஸ்டியம். ஒரு நாலு உறைகள் இருக்குது, கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். பண்டமண்டலாக இது வினாக்கள் தொடுக்கக்கூடியது. முதல்ல இதயத்தை சுற்றியுள்ள உறை பெரிகார்டியம், எலும்புகளை சுற்றியுள்ள உறை பெரியாஸ்டியம், ஒட்டுமொத்த மூளையை சுற்றியுள்ள உறை மெனிஞ்சஸ். மூளை, மூளைன்னு கேட்டாங்கன்னா மெனிஞ்சஸ், மூளையை சுற்றியுள்ள உறை. நுரையீரலை சுற்றியுள்ள உறை ப்ளூரா, இப்போ தான் பார்த்தோம். நுரையீரலை சுற்றியுள்ள உறை, நுரையீரலை சுற்றியுள்ள உறை. அதுக்கடுத்து சிறுநீரகத்தை சுற்றியுள்ள உறை கேப்சூல். இது வந்து சிறுநீரகம். இதெல்லாம் வந்து பண்டமண்டலாக கேட்கக்கூடிய வினா. ஒரு குரூப் ஃபோர் லெவலில் இந்த உரைகள்லாம் தெரிஞ்சிருக்கணும். சரிங்களாங்க? இப்போ போவோம். இதயத்தை சுற்றியுள்ள உரைக்கு பேர் என்னென்னா பெரிகார்டியம். இதயம் எங்கே இருக்குது? மீடியாஸ்டினம் பார்ட்டில் இருக்குது. இதயத்தில் எத்தனை அறைகள் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். நாலு அறைகள் இருக்குது. முதல்ல இதயத்தில் எத்தனை அறைகள் இருக்குது? நாலு அறைகள் இருக்குது. மேலறைகள் ரெண்டுமே என்ன அப்படின்னா ஆரிக்கிள். இந்த இருக்குது பார்த்தீங்களா, மேலறைகள் ரெண்டுமே என்ன? ஆரிக்கிள். இது வலது ஆரிக்கிள், இது இடது ஆரிக்கிள். இப்படி கூட கேட்கலாம், மேலறைகள் ரெண்டுமே என்ன அப்படின்னா ஆரிக்கிள், கீழறைகள் ரெண்டுமே என்னது? வென்ட்ரிக்கிள். இது வலது வென்ட்ரிக்கிள், இது இடது வென்ட்ரிக்கிள். வலது வென்ட்ரிக்கிள், இடது வென்ட்ரிக்கிள். அப்போ நாலு அறைகள் இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு வந்து எப்படி ரத்த ஓட்டமானது ஆரம்பிக்குது அப்படின்னா உடலின் அனைத்து பாகங்கள், கண், உடலின் அனைத்து பாகங்களில் இருக்கக்கூடிய அஸ்த ரத்தத்தை எது கொண்டு வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மேல் பெருஞ்சிரை, கீழ்பெருஞ்சிரை மூலம். அஸ்த ரத்தம் மீன்ஸ் கார்பன் டை ஆக்சைடு மிகுந்த ரத்தம். கார்பன் டை ஆக்சைடு மிகுந்த ரத்தம் எங்கே வந்துடுது? வலது அறிக்கையில் வந்து கொட்டப்படுது. வலது அறிக்கையில் கொட்டப்பட்ட ரத்தமானது, வலது அறிக்கையில் கொட்டப்பட்ட ரத்தமானது எங்கே வந்துடுது அப்படின்னு பார்த்தோம்னா வலது வென்ட்ரிக்கிளுக்கு வருது. எப்படி வருது அப்படின்றது கொஸ்டின் வரும். வலது அறிக்கையிலிருந்து எந்தது இந்த இருக்குது பார்த்தீங்களா, மூவிதல் வாழ்வு. ஒன்று, ரெண்டு, மூணு. நல்லா உற்று நோக்கி பார்த்தீங்கன்னா தெரியும், மூணு வாழ்வு. இந்த மூவிதல் வாழ்வு மூலம் வலது வென்ட்ரிக்கிளுக்கு வந்துடுது இந்த ரத்தம். அதுவும் கார்பன் டை ஆக்சைடு மிகுந்த ரத்தம் தான், கார்பன் டை ஆக்சைடு மிகுந்த ரத்தம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த கார்பன் டை ஆக்சைடு மிகுந்த ரத்தம் இங்கேருந்து எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நுரையீரல். எங்கே போயிடுது? நுரையீரலில், நுரையீரலுக்கு போயிடுது. கார்பன் டை ஆக்சைடு மிகுந்த ரத்தம் தான். இங்கேருந்து அடுத்த சர்க்குலேஷன் எப்படி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு மிகுந்த ரத்தம் வந்து எங்கே போகுது? கார்பன் டை ஆக்சைடு மிகுந்த ரத்தம் இங்கே ஆக்சிஜன் மிகுந்த ரத்தமாக மாறி, இங்கே தான் ஆக்சிஜன் மிகுந்த ரத்தமாக மாறி எங்கே போயிடும் அப்படின்னா இடது அறிக்கைக்கு போயிடும். இடது அறிக்கைக்கு போயிடும். எந்த இது இங்கே பாருங்கள், ஒரே தமனி சிறைகள்னு ரெண்டு கான்செப்ட் இருக்குது. தமனி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்ன ரத்தத்தை எடுத்துகிட்டு போகும் அப்படின்னா சுத்த ரத்தத்தை எடுத்துகிட்டு போகும். சுத்த ரத்தம் மீன்ஸ் ஆக்சிஜன் மிகுந்த ரத்தம். ஒரே ஒரு தமனி மட்டும்தான் விதிவிலக்காக அஸ்த ரத்தத்தை எடுத்துகிட்டு போகும். என்ன தமனி அப்படின்னு கேட்பாங்க, நுரையீரல் தமனி. இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த நுரையீரல் தமனி தான் எங்கேருந்து எங்கே அஸ்த ரத்தத்தை எடுத்துகிட்டு போகும் அப்படின்னா வலது வென்ட்ரிக்கல்லேருந்து எங்கே எடுத்துகிட்டு போயிடுது? நுரையீரலுக்கு எடுத்துகிட்டு போயிடுது. கொஸ்டின் வரும்,
நுரையீரல் தமனியானது அஸ்த ரத்தத்தை வலது வென்றிகளிலிருந்து நுரையீரலுக்கு எடுத்து செல்லும். சிறை அப்படின்னாவே கெட்ட ரத்தத்தை எடுத்துட்டு போகும். ஒரே ஒரு சிறை மட்டும் நல்ல ரத்தத்தை எடுத்துட்டு செல்லும். நுரையீரல் சிறை மட்டும், அந்த நுரையீரல் சிறை எங்கிருந்து எங்க நல்ல ரத்தத்தை எடுத்துட்டு போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நுரையீரல்ல இருந்து ஆக்சிஜன் மிகுந்த ரத்தமானது எங்க போயிருதுப்பா, இடது ஆரிக்கலுக்கு போயிருது. இடது ஆரிக்கலில் ஆக்சிஜன் மிகுந்த ரத்தம் இங்கே என்ன ரத்தம் அப்படின்னா, அப்ப ஆக்சிஜன் மிகுந்த ரத்தம் எங்க போகுது அப்படின்னா இடது அறிக்கைக்கு போயிருது. இடது அறிக்கையில் இருந்து ஆக்சிஜன் மீந்த ரத்தம் எங்க வருது, இடது வென்றிகளுக்கு வருது. எவ்வாறு வருகிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஈரிதல் வாழ்வு ஒன்று ஒன்று ரெண்டு, இந்த ஈரிதல் வாழ்வு மூலம் இடது வென்றிகளை வந்தடைஞ்சிருது. சரிங்களா, அப்ப அவ்வளோதாயா, இதை தான் ரத்த ஓட்டமானது எப்படி போகுது. ஃபர்ஸ்ட்டு இது சரியான சர்க்குலேஷன் கேட்பாங்க, அல்லது ஃபர்ஸ்ட்டு இதில் மூணே மூணு வினாக்கள் தான் தொடுக்க முடியும். ஃபஸ்ட்டு வந்து வலது ஆரிக்கலுக்கும் வலது வென்றிகளுக்கும் இடையே உள்ள வாழ்வு என்ன வாழ்வு அப்படின்னா மூவிதல் வாழ்வு. இடது ஆரிக்கலுக்கும் இடது வென்றிகளுக்கும் இடையே உள்ள வாழ்வு இந்த பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த இடது ஆரிக்கல் ஆக்சிஜன் மிகுந்த ரத்தம் எங்கே இடது வென்றிகளுக்கு வருது, ஈரிதல் வாழ்வு. அதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மிட்ரல் வாழ்வு. என்ன வாழ்வு, மிட்ரல் வாழ்வு. மிட்ரல் வாழ்வு, மிட்ரல் வாழ்வு மூலம் இடது வென்றிகளை வந்தடைஞ்சிது. அப்போ சரியான சர்க்குலேஷன் கேட்பாங்க, கேட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சரியான ஆர்டர் எழுதணும். மூணே மூணு க்வெஸ்சன் தான் இதில் வினாக்களாக வரும். ஒன்று, வலது அறிக்கைகளுக்கும் வலது வென்றிகளுக்கு இடையே உள்ள வாழ்வு என்ன வாழ்வு அப்படின்னா மூவிதல் வாழ்வு தான் இருக்குது. இடது அறிக்கைகளுக்கு இடது வென்றிகளுக்கு இடையே உள்ள வாழ்வு மிட்ரல் வாழ்வு இங்கே பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் ரத்த ஓட்டம் நாலு அறைகளில் சரியான வரிசை முறைகள், இது சரியான வரிசை முறைகள் எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் ஆகுது, வலது அறிக்கல். ஃபஸ்ட்டு வலது அறிக்கல், வலது அறிக்கல் அங்கேருந்து எப்படி ரத்தம் எங்கே போகுது, வலது வென்றிக்கல். அங்கேருந்து ரத்தம் எங்கே போகுது, இடது அறிக்கல். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இடது வென்றிக்கல். இதுதான் ரத்த ஓட்டத்தான் சரியான வரிசை முறை. வலது அறிக்கல், வலது வென்றிக்கல், இடது அறிக்கல், இடது வென்றிக்கல். சரிங்களா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இதில் இதயம், இந்த இதயமானது செயல்படுது பழுதடைஞ்சிருச்சு அப்படின்னா செயற்கை இதயம் பொருத்துவாங்க. அதுக்கு பேர் என்னென்னா செயற்கை இதயம் பொருத்துவாங்க. அதுக்கு பேர் என்ன, செயற்கை இதயம் பொருத்துறதுக்கு பேர் எங்கே அப்படி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பேஸ் மேக்கர். செயற்கை இதயம் பொருத்துறதுக்கு பேர் என்ன அப்படின்னா பேஸ் மேக்கர். அந்த பேஸ் மேக்கர் எங்கே கொண்டு போய் வைப்பாங்க, அடுத்த வினா இதாக தான் வரும். எங்கே கொண்டு போய் வைப்பாங்க அப்படின்னா வலது அறிக்கல், வலது அறிக்கலில் வைப்பாங்க. அதுக்கப்புறம் இதில் என்ன வினாக்கள் கேட்கலாம் அப்படின்னா அந்த பேஸ் மேக்கரில் உள்ள தனிமம் என்ன தனிமம் அப்படின்னு கேட்பாங்க. லித்தியம், லித்தியம். ஏன் லித்தியத்தை மட்டும்தான் வைக்கணுமா, மிக வேறு தனிமம்லாம் வைக்கக்கூடாதா, வைக்கலாம். ஏன்னா ஏன் வைக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா மிக லேசான உலகம், மிக லேசான உலகம் எது அப்படின்னா இதுதான் லேசான உலகம். லேசான உலகம் வேற, லேசான தனிமம் வேறையா, இல்லை ஏற்கனவே சார்பு ஆய்வாளர் வினாவில் கேட்டு இது குழப்பின வினாக்கள். லேசான உலகம் அப்படின்னா லித்தியம், லேசான தனிமம் எது அப்படின்னா ஹைட்ரஜன், மறந்துடக்கூடாது. அப்போ பேஸ் மேக்கர் செயற்கை இதயம் பொறுத்துறதுக்கு பேர் பேஸ் மேக்கர். எங்கே கொண்டு போய் வைக்கிறாங்கன்னா வலது அறிக்கையில் வைக்கிறாங்க. இந்த பேஸ் மேக்கர் பேட்ரி, ஒரு பேட்ரி இருக்கும் ஒரு, ஏன்னா எப்படி நம்ம செல்ஃபோனுக்கு ஒரு இயங்குறதுக்கு ஒரு பேட்ரி இருக்க மாதிரியவே இந்த பேஸ் மேக்கர் இயங்கணும்னாலும் செயற்கை இதயம் இயங்கினாலும் ஒரு பேட்ரி தேவை. அந்த பேட்ரியில் உள்ள தனிமம் எதுனா லித்தியம், லேசான உலகம்னாலும் லித்தியம். சரிங்களா, அப்போ இதே மாதிரியே வந்து இதய இயக்க தூண்டலின் சரியான வரிசையும் கேட்பாங்க. எப்படி வலது அறிக்கையிலேருந்து வலது வென்றிகள், இடது அறிக்கையிலேருந்து இடது வென்றிகள் போனது மாதிரியவே மின் இயக்க தூண்டலின் சரியான வரிசை, இயக்க தூண்டல் எப்படி ஏற்படும் அப்படின்னு கேட்பாங்க. அது ஒரு வரிசை இருக்குது, அதையும் நம்ம கண்டிப்பாக படிச்சிருக்கணும். இந்த சைனா அறிக்கலாக இருக்கணும் எஸ்சியை முடித்து இதே மின் இயக்க தூண்டலின் சரியான வரிசை எதுன்னு கேட்பாங்க, அதுவும் படிச்சிருக்கணும். எஸ்சியை முடிச்சு ஏவி முடிச்சு கிஷிங் கட்டரை, கிஷிங் கட்டரை, பர்கின்ஷி இலைகள் இந்த வினா கண்டிப்பாக இந்த குரூப் ஃபோரில் எதிர்பார்க்கலாம். குரூப் ஃபோர்லேயோ அல்லது குரூப் டூலேயோ எதிர்பார்க்கலாம். பர்கின்ஷி இலைகள் இது என்ன அப்படின்றத இதே, அதாவது இதய இயக்க தூண்டலின் சரியான வரிசை முறை. இந்த எஸ்சியை முடிச்சுதான் என்ன சைனோ ஆரிக்குலர் கணு. எஸ்சியை முடிச்சு அப்படின்றது சைனோ ஆரிக்குலர் கணு.
ஏவி முடிச்சு அப்படின்றது ஏட்ரியோ வென்ட்ரிகுலார் கணு. ஏட்ரியோ வென்ட்ரிகுலார் கணு, வென்ட்ரிகுலார் கணு. இந்த எஸ்சியை முடிச்சு தான் என்ன பண்ணோம் அப்படின்னா மின் இயக்க தூண்டலை வந்து தோற்றுவிக்கக்கூடியது. இந்த எஸ்சியை முடிச்சிலேருந்து மின் இயக்க தூண்டல் அலைகளாக எப்படி போகும் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டெப்பு படி எப்படி அறைகள் நாலு அறைகள் இருந்த மாதிரியவே இந்த மின் இயக்க தூண்டல் வந்து அலைகளாக பரவும். எஸ்சியை முடிச்சிலேருந்து ஏவி முடிச்சு போகும், ஏவி முடிச்சிலேருந்து கிசிங் கட்டரை போகும், கிசிங் கட்டரையிலேருந்து ஃபைனலாக எங்கே போகும்னா பர்க்கின்சி இலைகளுக்கு போகும். இந்த ஆர்டரும் கேட்கலாம், இந்த ஆர்டரும் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த எஸ்சியை முடிச்சு பர்டிகுலராக இதயத்தின் பேஸ் மேக்கரை என அழைக்கக்கூடிய முடிச்சு எது அப்படின்னு கேட்பான். இந்த நாளில் இதயத்தின் பேஸ் மேக்கரை என அழைக்கக்கூடியது எது அப்படின்னா எஸ்சியை முடிச்சு. எஸ்சியை முடிச்சு எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வலது அறிக்கையில் தான் ஏன் இருக்கும். எஸ்சியை முடிச்சு இதயத்தின் பேஸ் மேக்கர் கண்டிப்பாக இந்த வினா கேட்கலாம், கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த வினா கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எஸ்சியை முடிச்சு இதயத்தின் பேஸ் மேக்கர் என அழைக்கக்கூடியது சரிங்களா, அவ்வளோதான். இதிலிருந்து குவஸ்டின் அவ்வளோதான் கேட்குறானா, இதய சர்க்குலேஷன்லேருந்து கேட்குறானா, இதுதான். ஒரு நாலு வினாக்கள் தொடுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆர்டர் தெரியணும், மின் இயக்க தூண்டலில் சரியான வரிசை கேட்டாலும் தெரியணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரத்த ஓட்டமானது நாலு அறைகளில் எப்படி பரவுதுன்னு கேட்டாலும் தெரியணும். மூவிதல் வாழ்வு எங்கே இருக்குதுன்னு கேட்டாலும் தெரியணும். ஈரிதல் வாழ்வு எங்கே இருக்குதுன்னு கேட்டாலும் தெரியணும் சரிங்களா. இதெல்லாம் இது கரெக்டாக இப்படி ப்ராப்பராக இந்த இதயத்தினுடைய அமைப்பு சிறப்பாக செயல்படுதா அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடிய கருவிக்கு பேர் தான் எலக்ட்ரோகார்டியோகிராம். என்ன கிராம்? எலக்ட்ரோகார்டியோகிராம், கார்டியோகிராம், எலக்ட்ரோகார்டியோகிராம் ரெண்டு இருக்குது. இது எலக்ட்ரோகார்டியோகிராம் அப்படி கார்டியோ அப்படின்ற வேர்டு வந்துட்டாவே இதயம் எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். எலக்ட்ரோகார்டியோகிராம். இன்னொன்று இஇஜி, எலக்ட்ரோ என்செப்பலோகிராம், எலக்ட்ரோ என்செப்பலோகிராம், எலக்ட்ரோ என்செப்பலோகிராம், செப்பலோகிராம் அல்லது கிராபின்னு கூட சொல்லுவாங்க, கிராம்னு வச்சுக்கோங்க, அல்லது எலக்ட்ரோ என்செப்பலோ கிராபின்னு கூட வச்சுக்கோங்க. இது மூளை, மூளையினுடைய செயல்பாடு. அப்போ பார்த்தோம்ல மூளையை சுற்றியுள்ள உரைக்கு பேருனா மெனிஞ்சஸ். எலக்ட்ரோகார்டியோகிராம், எலக்ட்ரோ என்செப்பலோகிராம் அவ்வளோதான். இதயம் சிறப்பாக செயல்படுதா அப்படின்றது. அதுக்கப்புறம் ஒரு இதயம் சுருங்குறதுக்கு பேர் என்ன, விரிவடைகிறதுக்கு பேர் என்ன, சுருங்கணும்னா என்ன தனிமம் வேணும், விரிவடையணும்னா என்ன தனிமம் வேணும் அப்படின்றது. இதயம் சுருங்குதலுக்கு பேர், சுருங்குதலுக்கு பேர் சிஸ்டோல். இதயம் சுருங்குறது விரிவடைகிறது எல்லாம் சேர்த்து தான் ஒரு சுழற்சி இதய துடிப்பு. சுருங்குதலுக்கு பேர் சிஸ்டோல், விரிவடைதலுக்கு பேர் டயஸ்டோல், விரிவடைதலுக்கு பேர் டயஸ்டோல். அதுக்கப்புறம் கேட்பாங்க இதய சுருங்குறதுக்கு தேவையான தனிமம் என்ன அப்படின்னு அடிக்கடி கேட்பாங்க. சுருங்குதலுக்கு தேவையான தனிமம் அப்படின்னா கால்சியம், விரிவடைதலுக்கு தேவையான தனிமம் அப்படின்னா பொட்டாசியம். இப்போ நம்மளை கூட சொல்லுவாங்க பழங்கள் அதிகமாக சாப்பிடணும் சாப்பிடணும் அப்படின்வாங்க. அந்த பழங்களில் உள்ள தனிமம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம். ஏன்னா ஒரு பொட்டாசியமும் கால்சியமும், கால்சியம் எதில் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். கால்சியம் பற்றி குவஸ்டின் இல்லாத இதே இருக்காது. முதல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா கால்சியம் வந்து எங்கே இருக்குது, பாலில் இருக்குது சரிங்களா, பால். இது பொட்டாசியம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பழங்கள். இது ரெண்டும் அடிக்கடி சாப்பிடணும், அதை அப்போ தான் ஒரு இதயமானது சிறப்பாக செயல்படும் சரிங்களா. சுருங்குறதுக்கு தேவையானது அப்படின்னா கால்சியம், விரிவடைகிறதுக்கு தேவையானது அப்படின்னா பொட்டாசியம். சுருங்கினா சிஸ்டோல், விரிவடைஞ்சா டயஸ்டோல். இந்த சுருங்குறதுக்கு சிஸ்டோலும் டயஸ்டோலும் சேர்ந்து தான் ஒரு இதய துடிப்பு. இதய துடிப்புன்னு மறந்துடாதீங்க, 72 ஒன்று பார்த்தோன்னே அடிச்சிடுறீங்க. இப்போ புது புக்கில் 72 to 76 ரைட்டு தான். அவன் ஆப்ஷன் எப்படி வைக்கிறானோ அதுக்கேற்றாப்புல அடிங்க. ஒரு வினாவில் ஆப்ஷன் எப்படி வைக்கிறாங்களோ அதுக்கேற்றாப்புல பார்த்து கரெக்டாக பண்ணுங்கள். ஒரு வினால கேட்கப்பட்டது ஒரு நிமிடத்துக்கு தான் 72 to 76, ஆனால் ஏ ஆப்ஷன்லேயே இருந்தது ஒரு மணி நேரத்துக்கு அப்படின்னு இருந்துருச்சு. நம்ம மக்கள் 72 பார்த்தோன்னா நம்ம படித்த கொஸ்டின் தானே அப்படின்னு வேகமாக அடிச்சிட்டாங்க. ஆனால் கிடையாது, ஒரு மணி நேரத்துக்கு கிடையாது, ஒரு நிமிடத்துக்கு தான் 72 to 76 முறை துடிக்கும். அதுதான் வந்து இதய துடிப்பு. அதே நேரத்தில் இன்னொரு தடவையும் கேட்டது, அதாவது இதய துடிப்பு அப்படின்னா 72 to 76 என்னென்னா சுருங்குதலும் விரிவடைதலும் சேர்ந்து தான் 72 to 76 ஒரு நிமிடத்துக்கு தான். அந்த இதை விட கம்மியாக சுருங்கினா இதய துடிப்பு அதிகரிக்கும் நிலைக்கு என்ன பேர் அப்படின்னா டாக்கி ஹார்டியாயா, டாக்கி ஹார்டியா. இதய துடிப்பு அதிகமாக
காட்டி அதாவது 76 மேலே போயிடுச்சு, 72 to 76 பழைய புக்கில் எல்லாம் 72 போட்டிருப்பாங்க. இப்போ நீ புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா 72 to 76 போட்டிருக்காங்க. இந்த 76 தாண்டி போயிடுச்சு துடிக்குது அப்படின்னா அதுக்கு பேர் டாக்கிகார்டியா, புது 12th புக்கில் வந்துருச்சு, கொஸ்டின் தொடுக்கப்படலாம். ஏன்னா இதயங்களில் வந்து எப்போ எதுவுமே ஒரு முக்கியமான டாபிக்னு பார்க்குறோமோ அதில் எந்த அளவுக்கு இன்டெப்த்தாக படிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு கை கொடுக்கும், எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம். ஒன்று டாக்கிகார்டியா அப்படின்றது இதய துடிப்பு, நார்மலாக 72 மேலே துடிக்கிறதுக்கு. அப்போ கம்மியாக துடித்தா ஒன்று இருக்கும்ல சார், கண்டிப்பாக இருக்குது. அதுக்கு பேர் என்ன அப்படின்னா பார்டிகார்டியா. என்னது பார்டிகார்டியா? அது கம்மியாக அதாவது 72 கீழே துடிக்கக்கூடியது, அவ்வளோதான் இதயம் அப்படின்னா. சர்க்குலேஷனில் இருந்து பிளாக்கள் வருது அப்படின்னா அவ்வளோதான் வரும். இன்றைக்கி இதயத்தை பற்றி ரொம்ப டீட்டெயில்ஸாக பார்த்தோம், அடுத்த கிளாஸில் இன்னொரு டாப்பிக்கை பற்றி பார்ப்போம். வாழ்த்துக்கள்.